வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்ஆர்பி டிவிஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் எஸ்ஆர்பி டிவிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோ தரப்புலேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவோ Z1 ப்ரோ. அந்த ஃபோனோட ரிவ்யூ பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் மூணு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோடு வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4GB ரேம் மற்றும் 64GB ஸ்டோரேஜ். அந்த ப்ரைஸ் வந்து 15,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 6GB ரேம் மற்றும் 64GB ஸ்டோரேஜோடு வருது. இது பார்த்திங்கன்னா 17,000 ரூபாய்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய், ஒரு 1,000 ரூபாய் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த ஃபோனில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90.77% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஹோல் பஞ்ச் டிஸ்பிளேயோடு வருது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாப்பப் கேமராவோ இல்லை வந்து நாச் கேமராவோ இவங்க வந்து இதில் வைக்கலை. அதுக்கு பதிலாக ஹோல் பஞ்ச் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா, ரியரில் மூணு கேமரா செட்டப்போடு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 16 MP மெயின் கேமரா, F1.7 அப்பச்சரோட வருது. இந்த கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8 MP கேமரா ஒன்று இருக்குது. இது எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த கேமரா அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 MP ஒரு கேமரா இருக்குது. அதே எதுக்குன்னா பொக்கே ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக போர்ட்ரேட் மோடு உங்களுக்கு அதை தான் அது அவங்க வந்து மெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் நல்லாவே எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல டெப்த் எஃபெக்டோட கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 MP இன்டிஸ்பிளே கேமரா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ரொம்பவே சின்னதாக இருக்குது டிஸ்பிளேல. ஸோ டிஸ்பிளேல ஒரு கேமரா இருக்கிற மாதிரியே தெரியல, உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த 32 MP கேமரா. இந்த 32 MP கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸோடு வருது. ஸோ உங்களுக்கு வந்து இன்பில்டாகவே இந்த போர்ட்ரேட் மோட் அதெல்லாம் வந்து அதுவே வந்து ஏஐ மூலமாக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த ஃப்ரண்ட் கேமராவும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட கலர் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு கலர் வேரியண்ட்டில் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனிக் ப்ளூ, சோனிக் பிளாக் மற்றும் மிரர் பிளாக் அப்படின்னு மூணு கலர் வேரியண்ட்டோட வருது. சோனிக் ப்ளூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷான ப்ளூ மாதிரி இருக்குது, எப்படின்னா ஒரு மைல்ட் கலர் அந்த மாதிரி இருக்குது. சோனிக் பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் மிக்ஸான கலர் மாதிரி இருக்குது. மிரர் பிளாக் தான் வந்து பியூர் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஒரு கிளாஸியான ஃபினிஷ் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த ஃபோனோட பேக். இந்த ஃபோனில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி ரொம்ப சூப்பராக ஒரு நாள் ஃபுல்லாக எக்ஸ்டென்சிவ் கேம் பண்ணாலும் நல்லாவே தாங்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து இன்க்ளூடடாகவே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா 18W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது இந்த ஃபோனில். ஆனால் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் சைட்லேருந்து இப்போ வந்து எல்லா ஃபோன்லேயும் வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இன்னும் வந்து மைக்ரோ யூஎஸ்பி யூஸ் பண்ணுறது தான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அது வந்து பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பாதிக்கப்பட போகிறதில்ல. பட் வந்து டைப் சிக்கு போனால் நல்லாயிருக்கும். இன்னும் விவோ வந்து டைப் சிக்கு போகாமல் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க மைக்ரோ யூஎஸ்பியில். அது வந்து டைப் சிக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. உங்களோட கருத்து என்னென்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த ஃபோனில் இருக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 712 AIE ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 nm சிப்செட் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க ஜிபி பார்த்தீங்கன்னா அட்ரினோ 616 GB வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் வந்து பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வர எல்லா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்லையும் இந்த 700 series ஸ்னாப் ட்ராகன் தான் விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து விவோவும் அவங்களுக்கு வந்து இணையாக நம்மளுக்கு வந்து 712 ஸ்னாப் ட்ராகன். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கேமிங்க்குன்னு ஒரு தனி மோடு இருக்குது. என்ன மோடுன்னு கேட்டிங்கன்னா கேம் டர்போ அப்படிங்கிற மோடு தான். அந்த கேம் டர்போ மோடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோனில் கேம் விளாடும் போது அந்த ஃபோனோட ஹீட் ஆகட்டும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆகட்டும், சிபியூ பூஸ்ட், நெட் டர்போ அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த வந்து சாஃப்ட்வேர் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா விவோ ஃபோன் வந்து விவோ அந்த வி சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ரொம்ப ப்ரைஸியாக வந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் அந்த மாதிரி ப்ரைஸில் வந்துச்சு. பாப்பப் கேமராவோட வந்தாவே 25,000 ரூபாய் அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து இவங்க வந்து ஹோல் பஞ்ச் டிசைன் வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர். ஐ மீன் ரொம்பவே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா விவோங்கிறது வந்து ஒரு நல்ல கம்பெனி. எல்லா ஃபோனும் இது வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க எல்லா ஃபோன்லேயும் இது வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் அவங்க பண்ணதில்லை. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது இந்த மைக்ரோ யூஎஸ்பி யூஸ் பண்ணுறதை தவிர. மற்றபடி எந்த டிஸ்அட்வான்டேஜும் இதில் கிடையாது. அதனால் தாராளமாக இந்த ஃபோனை 15,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ஃபோனோட ப்ரைஸை மட்டுமே குறைச்சிருக்காங்க தவிர குவாலிட்டி வந்து பழைய விவோட குவாலிட்டி அப்படியே தான் இருக்குது. இதில்
இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பழைய V3 யூஸ் பண்ணுறேன், அது நல்லாவே இருக்குது. அதனால சொல்கிறேன் இந்த ஃபோன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த ஃபோன் பற்றி. இந்த ஃபோனில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடிஜி ரிவர்ஸ் சார்ஜிங் இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னதுன்னா, இந்த ஃபோன்லேருந்து மற்ற ஒரு ஃபோனுக்கு வந்து உங்களுக்குனால சார்ஜ் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வர ஃபோன்லாம் வந்து இந்த வந்து ஒயர்லெஸ் பவர் ஷேரிங் வந்து இருக்குது. எப்படின்னா ஒரு ஃபோன் மேலே இன்னொரு ஃபோன் வச்சோம்னா நம்ம ஃபோன்லேருந்து அந்த ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இதில் வந்து ப்ரைஸ் கம்மினால ஒயர்லெஸ் சார்ஜிங் இதில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஓடிஜி ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து இந்த டெக்னாலஜி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜியும் ஒரு இப்போ வந்து நீங்கள் வந்து ரெண்டு ஃபோன் வச்சுருக்கீங்க, ரொம்ப எமர்ஜென்சி ஒரு ஆஃபீஸ் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னா கூட இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து அந்த ஃபோனுக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது என்ன கேட்டால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க இவங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா விவோ ஃபோன்லேயும் வர மாதிரி பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15,000 ரூபாய் ஃபோனுக்கு இவங்க ஹோல் பஞ்ச் டிசைன் மற்றும் 5000 mAh பேட்டரி, ஒரு 6.5 இன்ச் ஸ்க்ரீன், அப்புறம் வந்து இந்த 32 MP ஃப்ரண்ட் கேமரா மற்றும் 16 MP கேமரா, 3 rear camera இதை எல்லாமே கொடுக்குறதே வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால வந்து இவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வைக்காமல் இவங்க வந்து பின்னாடி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து ஃபேஸ் அன்லாக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த ஃபேஸ் அன்லாக் நல்லாவே ஒரு சாலிடாக இருக்குது. சாலிடாக வந்து அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்காக அந்த ஃபோட்டோ வச்சு அன்லாக் பண்ணுறது அந்த மாதிரி அன்லாக் பண்ணுறது தான் எதுவும் இது வந்து ஒர்க் ஆக மாட்டுது. இந்த ஃபோனில் டூயல் சிம் கார்டு சப்போர்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட் வேறு இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ரெண்டு சிம்மும் போட்டுக்கலாம், ஒரு எஸ்டி கார்டும் போட்டுக்கிறது வந்து ரொம்பவே ஆடட் அட்வான்டேஜ். இது இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து விவோ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னமும் அவங்க வந்து இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து எடுக்காமல் இருக்காங்க. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கை எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு கேம் விளாண்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோனும் தேவைப்படும், அதுவும் இல்லாமல் சார்ஜ் இல்லைனா சார்ஜரும் போட்டுருக்கிறதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கணும். அந்த அதை வந்து ஒரு அடிப்படையாக அவங்க கொண்டு இன்ன வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த 3.5 mm ஜாக்கை வந்து அவங்க வந்து எடுக்காமல் வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல இது. இதில் ஹெட்ஃபோன் ஜாக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்குது. ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது பாட்டமில், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பீக்கரும் பாட்டம்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. சைட்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அவங்க வந்து பவர் பட்டனும் அதுக்கு மேலே வந்து வால்யூம் ராக்கர் பட்டனும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ்க்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சிம் கார்டு ட்ரைவும், டாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்டி கார்டு ட்ரைவும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனில் எதுவும் அவுட்டர் போர்ட்ஸ் எதுவும் கிடையாது. இவங்க வந்து இந்த ஃபோனில் வந்து அஃபிஷியலாக வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட் இல்லை டஸ்ட் ரெசிஸ்டண்ட் எதுவும் அவங்க வந்து சொல்லலை. ஸோ வந்து இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க அந்த ஃபோனில். இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 5 மேலே தான் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கும் இதுக்கு வந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட யூஐ பார்த்தீங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ் அந்த யூஐயில் தான் இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. ஃபன் டச் ஓஎஸ் யூஐ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நானும் வந்து நிறையாவே அந்த ஃபன் டச் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ V3 தான். ஸோ அந்த ஃபோன் இன்ன வரைக்கும் என்கிட்ட நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஃபோன் வந்து சூப்பராகவே இருக்கும். அந்த ஃபன் டச் ஓஎஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அடிக்கடி அப்டேட் விடுவாங்க, க்ளீனாக இருக்கும் அந்த ஃபன் டச் ஓஎஸில் எந்த பக்கம் இல்லாமல். ஸோ வந்து இப்போ நீங்கள் 15,000 ரூபாய் ஒரு பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து இந்த அளவுக்கு வந்து லான்ச் பண்ணலை. இப்போ வந்து இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கேன்னா என்ன சஜஸ்ட் பண்ணலாம், 15,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்களா, இல்லை 18,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறீங்களா, இல்லை 17,000 ரூபாய் இந்த வேரியண்ட்டை வந்து இந்த விவோ Z1 Pro வேரியண்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து எந்த பக்ஸ் இல்லை, எந்த எரர்ஸ் இல்லை, எந்த மிஸ்டேக்குமே கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபோன் வந்து தாராளமாக 15,000 ரூபாய்க்குள்ளே வாங்குகிற ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னிங்கன்னா இதில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த 3 கேமராவில் ஒரு கேமரா 16 MP, அப்புறம் ஒயிட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் போர்ட்ரேட் கேமரா, அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 MP இன் டிஸ்பிளே கேமரா வேறு கொடுத்துருக்காங்க. ஹோல் பஞ்ச் டிசைனோட வருது இந்த டிஸ்பிளே. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான், அதுவும் இல்லாமல் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்னால் க்ளீனாக தான் இருக்கும் டிஸ்பிளே, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6.5 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குது, உங்களுக்கு ஒரு வீடியோ இல்லை கேம் எது விளாண்டாலும் நல்ல ஒரு இம்மர்ஸான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை ஹெட்ஃபோன் ஜாக்கும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது, டெடிக்கேட் மெமரி கார்டும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோனை தாராளமாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். 5000 mAh வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜரோ வருதுன்னா இந்த ஃபோனை யார் தான் வாங்காமல் இருப்பா. நீங்களும் வந்து இந்த ஃபோனை வாங்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்தோட இந்த வீடியோ வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் உங்களுக்கு ஏதாவது டெக் பற்றின டவுட்ஸ், இல்லை டெக் பற்றி ஏதாவது தெரியணும், இல்லை இந்த ஏதாவது பற்றி வீடியோ நான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி.